உயிர்மை நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலிலே இலக்கண இன்பம் கடந்த சில வாரங்களாக எழுத்தியல் பார்த்து வருகின்றோம் அந்த எழுத்து இயலிலே எழுத்துக்கள் எப்படியெல்லாம் பயன்பட்டு வருகின்றன உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் எவ்வாறு நமக்கு பயன் தருகின்றன என்று பார்த்து வருகிறோம் அவை சுற்றெழுத்துக்களாக வருகின்றன அவை குற்றிய லுகரங்களாக வருகின்றன அவை நெடிலாக வருகின்றன உயிராக வருகின்றன என்று பார்த்து வந்தோம் அதுபோல் இன்றைக்கு சில எழுத்துக்கள் உயிரெழுத்தும் சரி உயிர்மை எழுத்தும் சரி ஒரு எழுத்தாகவே இருக்கும் தனியாக ஒரு எழுத்து ஆனால் அது ஒரு சொல்லாகவே வரும் எப்படி எப்படி ஒரு எழுத்து தான் ஆனால் அது ஒரு சொல்லாக வரும் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில் சொல் என்று சொன்னால் ரெண்டு எழுத்து இருக்கும் மூன்று எழுத்து இருக்கும் நான்கு ஐந்து இப்படி போகும் ஆனால் இன்றைக்கு பார்க்க இருப்பது ஓர் எழுத்து ஆனால் அது ஒரு மொழி மொழின்னு சொன்னால் சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் பலமுறை மொழி என்றால் இலக்கணத்தில் சொல் என்று குறிக்கும் சொல் என்று அர்த்தம் ஓர் எழுத்து ஆனால் அது ஒரு சொல்லாக ஒரு மொழியாக இங்கே முத்திரையிடப்படுகிறது பார்ப்போமா ஓர் எழுத்து இங்கே ஒரு எழுத்தை மட்டும் எழுதியிருக்கிறேன் அங்கே ஒரு சொல்லை மட்டும் எழுதியிருக்கிறேன் ஆ ஒரே எழுத்து ஒரே உயிரெழுத்து ஆனால் அந்த ஆ என்ற ஒரே எழுத்தே ஒரு சொல்லாகவும் பயன்பட்டு பசு என்ற பொருளை தருகின்றது ஆ ஆவின் பால் ஆவின் பால்னால் பசுவினுடைய பால் ஆ பசு அப்போ ஓர் எழுத்து ஒரு சொல் ஒரு மொழி அதுபோல மா மா என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை நெடில் உங்களுக்கு தெரியும் மா பெரிய மாங்காய் அம்மா இப்படி பல பொருளை தருகிறது என்று ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் மா ஒரு எழுத்து ஆனால் அது ஒரு சொல்லாக வருகிறது இங்கே கை கை என்பது ஒரு எழுத்து உயிர் எழுத்து நெடில் எழுத்து கை என்ற பொருளே தருகிறது இப்போ எழுத்தாகவும் வருகிறது சொல்லாகவும் வருகிறது அதுபோல பை நீ இப்படி பல எழுத்துக்கள் இருக்கின்றன இந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்படி எழுத்தாகவும் இருந்து சொல்லாகவும் பயன்படுமானால் அவை ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்து எழுத்தியலிலே நாம் பார்க்க இருப்பது இன்னும் ஒன்றே ஒன்றுதான் அதோடு எழுத்தியல் முடிகிறது அந்த ஒன்று எது என்று சொன்னால் அது ஒரு எழுத்தாகவே மட்டுமே இருக்கிறது இந்த நெடுங்கணக்கிலே இந்த உயிரெழுத்து வரிசையிலே மெய்யெழுத்து வரிசையிலே பார்க்கிற பொழுது தனியாக எதனோடும் சேராமல் தனியாக தனித்து நிற்கிற ஆயுத எழுத்து என்ன எழுத்து ஆயுத எழுத்து அதை நாம் பார்த்து வருவோம் பார்க்கப் போகிறோம் ஆயுத எழுத்து நன்றாக ஆய்ந்து பார்க்க வேண்டும் நன்றாக ஆராய்ச்சி செய்து ஆய்ந்து பார்க்க வேண்டிய எழுத்து ஆயுத எழுத்து ஆனால் பல பேர் தவறாக புரிந்து கொண்டு ஆயுத எழுத்தாக ஒரு வாளினைப் போல ஒரு வேலினைப் போல அதை ஆயுத எழுத்து என்று தவறாக சொல்லுகிறார்கள் தவறாகவும் விளக்கியிருக்கிறார்கள் பாரதி வேண்டுமானால் அவனுடைய எழுத்துக்களை எல்லாம் தமிழில் இருப்பது ஒரு ஆயுத எழுத்துத்தான் ஆனால் பாரதியினுடைய தமிழ் எழுத்துக்கள் அத்தனையுமே கவிதை எழுத்துக்கள் அத்தனையுமே ஆயுத எழுத்துக்களாக வெள்ளையனை விரட்ட பயன்படுத்தினான் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்கே நாம் பார்க்க இருப்பது ஆயுத எழுத்து மிக விரிவாக பார்க்க வேண்டும் நேரம் கருதி எவ்வளவு தேவையோ அது மட்டும் சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் மூன்று புள்ளி வைக்கிறோம் இந்த மூன்று புள்ளி வைப்பதனால் இதை புள்ளி என்றும் சொல்லுவார்கள் தனியா நிற்கிது எந்த எழுத்தோடையும் சேராமே உயிரெழுத்து மெய்யெழுத்தோடு சேராம எனவே தனி நிலை என்றும் சொல்லுவார்கள் ஆயுதம் என்றும் சொல்லுவார்கள் அசேனம் என்றும் சொல்லுவார்கள் சரி முதல்ல இது இது ஆயுதம் இல்லை என்பதை விளக்கி விளக்கி விடுகிறேன் விளக்கியும் விடுகிறேன் இது ஒரு கேடயம் இந்த கேடயத்தை வைத்து நாம் எதிரியை எதிர்ப்போம் அடிப்போம் தாங்கிக் கொள்வோம் அவனுடைய வேல் வருகிற பொழுது அந்த கேடயத்திலே பார்த்தால் அந்த கேடயத்துக்கு முன்பு மூன்று குமிழ் இருக்கும் அந்த குமிழ் போல இருப்பதனாலே இது ஆயுத எழுத்து அதாவது ஆயுதத்தை ஆயுதம் என்று பொருள் கொண்டு சொன்னார்கள் அப்படி அல்ல அதுபோல வேல் இந்த வேலிலே எுமிச்சம்பனம் சொல்லி வைத்திருப்பார்கள் இங்கே பாருங்கள் இதுவும் ஆயுதம் என்று சொல்லி சொன்னார்கள் அப்படி அல்ல ஏனென்றால் தொல்காப்பியர் இந்த ஆயுத எழுத்தை பற்றி சொல்லுகிறார் ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் ஆயுதம் என்ற சொல் வழக்கில் கிடையாது ஆயுதம் என்ற சொல் வழக்கில் இல்லை எனவே இது ஆயுதம் அல்ல சரியா அப்போ ஆயுதம்னால் என்ன அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லைங்க சமயக்கட்டில் இந்த கீரை கட்டு இருக்குது அப்போ அம்மா சொல்லுவா மகளை பார்த்து இந்த கீரையை ஆஞ்சு குடு என்ன கீரையை ஆஞ்சு குடு கீரையை ஆய்ந்து கீரை கட்டு பெருசாக இருக்குது ஒரு கீரையை எடுக்கிறோம் அந்த கீரை பெருசாக இருக்குது தழை தண்டு காம்பு வேர் ஏம்மா இதை கொஞ்சம் ஆஞ்சு குடு ஆய்ந்து ஆய்தல் சிறிது ஆக்குதல் என்று சொன்னால் பெரிதாய் இருப்பதை பகுத்து பகுத்து நுணுக்கி நுணுக்கி குறைத்து குறைத்து சிறிதாக்கி எளிதாக்குவது அதான் ஆயுதம் ஆயுதல் கட்டுரையை நீ ஆய்வு செய்து பார் ஆர் ஆய்ச்சி ஆய்வு செய்து பாருங்கள் அப்போ நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பாருங்க என்று பொருள் ஒரு பெரிதாக இருப்பதை நுணுக்கி சிறிதாக்கி அதில் தோய்ந்து படித்து பாருங்கள் ஆய்வு செய்க அப்போது பெரிய கல் இருக்குது அந்த கல் கடினமாக இருக்குது அதை மென்மையாக்கணும் அப்போ என்ன செய்வோம் அந்த கல்லை உடைத்து உடைத்து நுண்மையாக்கி நுண்ணிய சிறு சிறு துளிகளாக்கி சிறு சிறு கற்களாக்கி அதை நுண்மைப்படுத்தி மென்மைப்படுத்தி அந்த வன்மையை போக்குகிறோம் அதுதான் ஆய்தல் அப்போது இந்த ஆயுத எழுத்து என்ன செய்துன்னு கேட்டீங்கன்னா பாருங்க அது சொல் என்ன அது அது கச்சட தப்பற வல்லினம் நீங்கள் தமிழை ஒழுங்காக ஓசைப்படுத்தி உச்சரிக்க வேண்டும் அப்போ அது எடு சரியா அது அதுபோல எகு 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 அப்போது சொல்வதற்கு ரொம்ப வன்மையாக இருக்குது சில நேரங்களில் பெரியவங்ககிட்ட போது ஒரு தந்தையிடமோ அல்லது ஒரு தாத்தாவிடமோ அல்லது ஒரு முதியவரிடமோ அல்லது ஒரு சான்றோரிடமோ அல்லது ஒரு முனிவரிடமோ அருள் தந்தையிடமோ அல்லது ஒரு ஞானியிடமோ பேசுகிற பொழுது சொற்கள் படபட என்று கடகடை என்று தடதடை என்று பேசினால் அது ஒரு வன்மையாக தென்படும் எனவே தமிழன் மொழிக்கும் சொல்லுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அந்த ஓசைக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஆயுதம் என்பது ஓசைக்கு ஒரு மரியாதை கொடுக்குது தாயே வேண்டுகிறேன் தாயே வேண்டுகிறேன் அப்படி சொல்லாம தாயே வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்ப அந்த டும் டும் போய் வேண்டும் என்பது போய் வேணும் அதுபோல இங்கே பாருங்கள் அது இந்த தூ பல்லோசை அல்லவா அஜெண்ட தபிற அல்லவா இந்த தூவை மென்மப்படுத்தி அகுது 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 ரொம்ப நல்லா இருக்குங்க அகுது அது ரொம்ப நல்லா இருக்குது என்பதை விட ஒரு சபையிலே சொல்லுகிற பொழுது சபையிலே மென்மையாக நாம் ஓசைப்படுத்த வேண்டும் அது மாதிரி என்ன பண்ணான் தமிழன் இந்த ஆயுத எழுத்தை வைத்து அகுது மின்மப்படுத்துகிறோம் ஓசையை வல்லோசையை மென்மப்படுத்துகிறான் அதுதான் ஆயுதம் ஆயுதல் கீரையை ஆயுதல் தனித்தனியாக ஆக்கி குறைச்சிடுறது பெரிய பெருசாக குறைச்சிடுறது இங்கே பெரிய ஓசையினை பெரிய வல்லோசையினை மெல்லோசையாக்கி விடுகிறது யகு இப்போ கூட பாருங்கள் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல் எழுதுகிறோம் சில சொற்கள் எழுதுகிறோம் அது தமிழில் உச்சரிக்க முடியலை அதுக்காக என்ன பண்ணுறோம் இப்போ ஆங்கிலத்தில் ஃபாதர்னு இருக்கு ஐயா ஃபாதர் அதாவது தமிழில் எழுதும்போது ஃபாதர்னு எழுத வேண்டியிருக்கு அப்போ வந்து ஒரு பெரிய மடாலயத்தில் போய் நம்ம ஃபாதர் அப்படின்னு சொன்னால் அழகாவாக இருக்கும் இல்லை இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் இப்போது இந்த பாங்கிற கச்சட தவற வல்லோசையை ஃபா என்பதை காட்டுவதற்காக ஒலிப்பதற்காக என்ன பண்ணுறோம் இந்த ஆயுத எழுத்தை ஆயுதம் ஆய்ந்து சிறிதாக்கி ஆய்தல் கீரை ஆயுதல் சிறிதாக்குதல் ஃபாதர் இப்படி எழுதுனா இதை ஃபாதர்னு சொல்லணும் அகண்ணா ஃபாதர்னு சொல்லக்கூடாது ஃபாதர் அதுபோல் ஃபேன் இந்த ஆயுத எழுத்து நீங்கள் போடலைன்னா எப்படி உச்சரிப்பீங்க பேன் தலைக்கு மேலே ஃபேன் ஓடாமல் தலைக்கு மேலே பேன் ஓடுதுன்னு ஆகி போய் அர்த்தம் ஆக இந்த கச்சட தபற இந்த பவுக்கு ஃபேன் அப்போ ஆயுத எழுத்து என்பது ஓசையினை மென்மைப்படுத்துகிறது ஓசைக்கு மரியாதை செய்கிறது ஓசையை சுகமாக்குகிறது ஓசையினை பல இடங்களில் அதற்கு ஒரு ஏற்றம் தந்து எல்லோருக்கும் அது ஒரு இனிமை பயக்கிற எழுத்தாக மாறுகிறது அதுதான் ஆயுத எழுத்து அடுத்து உயிர்மை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு மொழியினை தவறின்றி எப்படி எழுதுவது என்று பார்த்து வருகிறோம் எப்படி பேசுவது என்று பார்த்து வருகிறோம் குழப்பத்தை நீக்கி வருகிறோம் இன்றைக்கு ஒரு குழப்பத்தை நாம் நீக்க இருக்கின்றோம் இந்த ஒரு ஓர் ஒருங்கிறதை எப்போ பயன்படுத்துவது ஓர் என்ற எழுத்தை என்ற சொல்லை எப்படி பயன்படுத்துவது எப்போ பயன்படுத்துவது என்று பார்க்க இருக்கிறோம் ரெண்டுக்கும் அர்த்தம் தான் ஒன்று ஒரு சிங்கிள் ஒன்று ஒரு ஓர் என்பதை பார்ப்போம் ஒரு ஓர் ஓர் எப்போ வருதுன்னு பாருங்கள் நீங்களே சொல்லிடலாம் ஓர் உயிர் ஓர் இரவு ஒரு நாடு ஒரு மொழி அப்போ இங்கே வருகிற மொழியினை பாருங்கள் வருகிற சொல்ல பாருங்கள் உயிர் முதல் எழுத்து என்ன ஊனாங்கிற எழுத்து இரவு ஈ ஈ ஈனாங்கிற உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்து வருகிற பொழுது நாம் ஓர் என்று பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்பொழுது தான் உச்சரிக்க எளிதாக இருக்கும் ஓர் உயிர் சொல்லி பாருங்கள் ஓர் உயிர் அது சேரும் பொழுது ஓர் உயிர் ஓர் இரவு ஓர் இரவு சேர்த்து சேர்த்து சொல்லணும் ஓர் இரவு ஓர் உயிர் இங்கே ஓருக்கு பதிலாக ஒரு போட்டு பாருங்க ஒரு உயிர் இந்த ஒரு சொல்லி முடிக்கிற பொழுது வயிறு உள்ளே சென்று விடுகிறது மறுபடியும் இந்த ஊவை உச்சரிக்க மறுபடியும் வயிறு உள்ளே போகணும் உள்ளே போக இயல் இய இயலாது எனவே மிக கடினமாக இருக்கிறது ஓ ஒரு 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 உயிர் ஒரு இரவு மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கக்கூடாது என்பது தமிழனுடைய மொழியினுடைய தர்மம் அது போலத்தான் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு நாடு நா உயிர்மை எழுத்து ஒரு மொழி மோ என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வந்தால் ஒருன்னு சொல்லணும் உச்சரிச்சு பாருங்கள் ஒரு நாடு ஒரு மொழி இங்கே நீங்கள் ஓர் போட்டு பாருங்க இந்த இடத்துல ஓர் போட்டு பாருங்க ஓர் நாடு ஓர் மொழி கஷ்டமாக இருக்குது இது எளிதாக இருக்குது ஒரு நாடு ஒரு மொழி ஆக இந்த ஒரு ஓர் என்பது உச்சரிக்க எளிதாக இருக்கும் பொருட்டு தமிழன் செய்த உதவி தமிழ் செய்த உதவி நமக்கு இந்த ஒரு ஓர் அதுபோலத்தான் ஆங்கிலத்திலுமே கூட இந்த வவ்வல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா வவ்வல்ஸுக்கு முன்னால் ஆன் போடணும் வவ்வன்ஸ் இல்லைன்னா ஏ போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டு பாருங்க முக்காசி பேருக்கு தெரியாது வவ்வல்ஸுக்கு முன்னால் ஏன் வந்து நம்ம ஏன் போடுறோம்னா உச்சரிக்க எளிதாக இருக்கும் ஆப்பிள் ஆப்பிள் ஆன் அவுல் எளிதாக இருக்கு ஆனால் ட்ரீ ட்ரீ மெய்யெழுத்து வந்துடுது அப்போ சொல்லி பாருங்க ஆன் ட்ரீ சொல்ல கடினமாக இருக்குது ஏ ஏ ஏற்றி சொல்ல எளிதாக இருக்குது அப்போ ஏன் வவ்வல்ஸுக்கு முன்னால் ஆன் போடுறோம்னா உச்சரிக்கை எளிதாக இருக்கும் பொருட்டு அவ்வளவுதான் அடுத்து உயிர்மை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது இலக்கிய இன்பம் இந்த வாரம் இலக்கிய இன்பம் தர வந்திருக்கிற இலக்கியம் புறநானூறு தொடி தலை விழு தண்டினார் என்ற புலவர் அவர் பாடிய பாட்டு நீர் நணி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர நடுநீர் குட்டத்து பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அழுதோசானே யாண்டுண்டு கொல்லோ இந்த பாட்டு இருக்கிறதே ஒரு முதுமையினுடைய இயக்கம் ஒரு முதுமையினுடைய நெஞ்சத்தினுடைய தாக்கம் தமிழ் பாட்டாக வருகிறது ஒரு முதியவர் ஒரு கிழவர் வயதானவர் தளர்ந்து விட்டார் அனைத்தும் தளர்ந்து போயின கோல் ஊந்தி வருகிறார் அவருடைய இருகால் இல்லாமல் மூன்றாவது காலாக ஒரு தொடி தலை விழு தண்டு தண்டு ஒரு ஊன்றுகோல் ஊன்றி வருகிறார் அப்போது ஒரு இடத்துல ஒரே ஆரவாரம் ஒரே கூச்சல் ஒரே கும்மாளம் ஒரே கலகலப்பு ஒரே ஓசை ஒரே மகிழ்ச்சியினுடைய குரல் என்னென்னு பார்க்குறார் பார்த்தா அங்கே அந்த பாதையின் ஓரத்தில் ஒரு ஏரிக்கரை மரத நிலமல்லவா நல்ல செழிப்பான ஏரி அதில் ஒரு மரம் அந்த ஏரிக்கரை மேலே அது ஒரு மருத மரம் அது ஓங்கி நிற்கிற ஒரு மரம் அந்த ஓங்கி நிற்கிற அந்த மரத்தில் ஒரு கிளை ஒரு சினை ஒரு மரக்கிளை அந்த கிளை ஓங்கி இருக்கிறது உயரத்தில் இருக்குது தண்ணீருக்கும் இந்த கிளைக்கும் ரொம்ப இடைவெளி அந்த கிளை அப்படியே வருது வந்து அந்த நடுவில் ஆ ஆழமாக இருக்கும் பாருங்க ஏறி அந்த நடுவில் ஆழமாக இருக்கிற இடத்துல அந்த கிளையானது கொஞ்சம் அப்படி படிந்து இருக்கிறது படி படி படிகோடு படியுது அதில் இந்த பசங்க நாங்கள் பாருங்கள் இந்த இந்த இளமை இந்த இளமை துள்ளல் இந்த சிறு இந்த சிறுவர்களுடைய அந்த வலிமை கடக்கடனு படப்படனு மணம்படனு தடகடனு ஒவ்வொருத்தை ஏறி அந்த மரக்கிளையில் பாஞ்சு வர்றாங்க இப்போ ஒவ்வொரு சிறுவனாக என்ன செய்கிறான் அந்த 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 கிளையில் அந்த ஆழமாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நேராக வந்து துடும்மென பாய்ந்து நெடுநீர் குட்டத்து நெடுநீர் குட்டம் குட்டம்னா ஆழமாக இருக்கிற இடம்னு அர்த்தம் குளம்னு அர்த்தம் எரின்னு அர்த்தம் நீர்நிலை அது ஆழமாக இருக்கணும் அதுதான் குட்டம்னு பேர் நெடுநீர் குட்டத்து துடும்மென பாய்ந்து அப்படி படீர்னு விழுகிறான் திட் திடால்னு விழுகிறான் விழுந்தவுடனே அந்த இடத்துல உள்ள நீர் எல்லாம் கரையவர் மருளை கரையில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் மருளும்படியாக அவங்க மேலே வந்து விழுகுது நடுவில் இருக்குது விழுகிற இடம் கரை தள்ளி இருக்குது அப்போ அவ்வளவு வேகமாக அந்த சிறுவன் அந்த சிறுவர்கள் அவ்வளோ வேகமாக விழுகிறாங்க துடும் துடும்னு விழுகிறாங்க அங்கே இருந்து அந்த துளி நீர்த்துளி படியிர் படியீர்னு கரையவர் திரை அகம் பிதிர அந்த திரை திரைனா அலை அந்த திரை அகம் பிதிர நெடுநீர் குட்டத்து சுடுமண பாய்ந்து என்ன பண்ணுறான் ஆழத்துக்கு போகிறான் அடி ஆழத்துக்கு ஏன் போகிறான்னா அங்கே தான் மணல் இருக்கும் அந்த ஆழத்தில் போய் மணலை எடுக்கிறான் இப்படி நெடுநீர் குட்டத்து சுடுமணப் பாய்ந்து குளித்து மணல் கொண்ட அந்த மணலை இப்படி எடுக்கிறான் எடுத்து ஹாய் அப்படின்னு ஒதுக்குறோம் பார்க்கிறார் அந்த முதியவர் ஒரு காலத்தில் நாமும் இது போலத்தானே இருந்தோம் இப்படித்தானே இந்த நீர் நனி படு படுகோடு ஏறி சீர் மிக அப்படி அழகாக அப்படி விழுகிறாங்களாம் டைவ்னு சொல்கிற முடியாது அழகாக அந்த குளத்தில் விழுகிறாங்களாம் அப்படி அழகாக சுருண்டு சுருண்டு குட்டிக்கரை அழித்து சீர் மிக கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குற்றத்து துடுமண பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அருமையான வார்த்தைங்க தமிழில் அந்த இளமைக்கு கொடுத்த வார்த்தை இளமை அந்த இளமை இருக்கே முதுமை முதுமை சொல்லுது இப்போ அந்த இளமை எப்படிப்பட்ட இளமை தெரியுமா கல்லா இளமை த இன்னோசன்ட் அன்கரப்டட் அதாவது மாசு மறுவற்ற மாசுபடாத பொய்யற்ற வஞ்சகமற்ற சூதுபாது அற்ற ஏமாற்ற தெரியாத கல்லா இளமை மகிழ்ச்சியாகவே மட்டுமே மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க தெரிகின்ற இளமை எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் ஓப்படுவாங்க எல்லாத்துக்கும் ஆப்படுவாங்க எல்லாத்துக்கும் கை தட்டுவாங்க கல்லா இளமை அந்த அறியாமை அந்த தெரியாமை எதையுமே வஞ்சகத்தை நச்சை பொய்யை புரட்டை தெரியாத கல்லா இளமை அழுதோ தானே போச்சே போச்சே எப்படி விளையாண்டோம் ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இளமை போச்சே பார்த்துக்கிட்டு இருக்கும் போ பார்த்துக்கிட்டு பறி கொடுத்துட்டோமே அந்த இளமையை சொல்லாமல் கொள்ளாமல் போயிருச்சே பத்து வயசு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சு வயசு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இருபது நினச்சிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு எழுபதுக்கு ஐயா கல்லா இளமை யாண்டுண்டு கொல்லோ எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கேயும் போகலை காலம் கொண்டு போச்சு காலம் கொண்டு சென்று விட்டது காலத்தில் கவனமாக இருந்திருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் முதுமையை தள்ளி போட்டிருக்கலாம் காலத்தில் அக்கறையாக இருந்திருந்தால் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் முதுமையை தள்ளி போட்டிருக்கலாம் அப்புறம் இந்த பாட்டை பாடியிருக்கலாம் பாட்டை பார்ப்போமா நீர் நனி படிகோடு ஏறி சீர்மிக கரையவர் மருள திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அழுதோ சானே யாண்டுண்டு கொல்லோ அடுத்து உயிர்மை நிகழ்ச்சியிலே இறுதியாக பார்க்க இருப்பது தமிழ் தொண்டர் அந்த வரிசையிலே வணக்கத்திற்குரிய அருள் தந்தை வீரமா முனிவர் அவர்களுடைய தமிழ் தொண்டை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இரண்டு ஒன்று அவருடைய பன்முகத் தொண்டு பல விதங்களிலே பல பாதைகளிலே பைந்தமலை அழைத்து சென்றது இதுவரை நாம் பார்த்ததிலே நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நம்முடைய தமிழ் புலவர்கள் எல்லாம் ஒரு பாதையிலே செல்வார்கள் இன்னொரு பாதையிலே செல்ல இயலாது இன்னும் சிலர் சில பாதைகளை சென்றிருப்பார்கள் காவியம் படைத்தார்கள் சிலர் கட்டுரை படைத்தார்கள் சிலர் சிறுகதை படைத்தார்கள் சிலர் அகராதி தொகுத்தார்கள் சிலர் பேரிலக்கியம் பாடினார்கள் சிலர் சிற்றிலக்கியம் சிந்தினார்கள் சிலர் இப்படி பன்முகப்பட்ட துறைகளை சிலர் சிலர் சில துறைகளை தேர்ந்தெடுத்து படைத்தார்கள் ஆனால் வீரமா முனிவர் அவர்களுடைய சிறப்பு என்ன என்றால் அவர் அயல் இருந்தாலும் அவர் அயல்நாட்டிலே பூத்த ஒரு செடியாக இருந்தாலும் அந்த செடியிலே கட்டுரை பூத்தது கலம்பகம் பூத்தது காவியம் மலர்ந்தது அகராதி தெரிந்தது சிற்றிலக்கியம் மனம் பரப்பியது உரைநடை உலா வந்தது இலக்கணம் இலக்கணம் அங்கே இன்பம் தந்தது இப்படி பல துறைகளிலே தமிழை பயிற்றுவித்தார் பண்படுத்தினார் தமிழை வளர்த்தார் உரம் சேர்த்தார் இன்றைக்கு தமிழ் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் வள்ளுவரை போல இளங்கோவை போல நம்முடைய வீரமா முனிவர் அவர்களும் அற்புதமான பன்னுகத் தொண்டுகளை படைத்திருக்கிறார் சதுரகராதி தந்தார் உரைநடை தந்தார் பரமார்த்த குறுகதைகள் உரைநடை நகைச்சுவையை நையாண்டியை அங்கதத்தை அறிமுகப்படுத்தினார் பிறகு தேம்பாவணி ஒரு காவியம் தந்தார் திகட்டாத காவியம் அதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தமிழ் நஞ்சங்களே இந்த தூய ஆவி மரியாள் வயிற்றிலே மலர்கிறது மற்ற மாதர்களைப் போல் அல்லாமல் இந்த தேவமாதா தெய்வமாதா மரியாள் வயிற்றிலே அந்த தெய்வமணி கருக்கொள்கிறது உருக்கொள்கிறது எப்படி என்று ஒரு ஓமை கொடுத்தார் தமிழக தமிழ் ஓமைகளிலேயே மிகச்சிறந்த ஓமைகளிலே அது ஒன்று எப்படி என்றார் தூய ஆவி இயேசு பெருமான் மிக மிக கலங்கமற்ற தூய்மையான வாய்மையான வணக்கத்திற்குரிய இயேசு பெருமான் தூய்மைக்கு அடையாளமாக இருப்பது எந்த கலப்படமும் இன்று இருப்பது மழை துளி இருந்து அந்த கார் முகில் அந்த கரு முகிலே இருந்து கட்டவிழ்த்து விட்டு வருகிற பொழுது அந்த மழை துளி மிக மிக தூய்மையாக இருக்கும் அந்த மழை கடலிலே இருக்கிற ஒரு சிப்பியிலே விழுகிறது நுழைகிறது அந்த மழைத்துளி தூய்மையான மழைத்துளி அந்த சிப்பியிலே விழுந்தவுடனே அந்த சிப்பியின் கருவியிலே அந்த சிப்பியினுடைய அந்த முத்து சிப்பியினுடைய திருவையத்திலே அந்த மழைத்துளி ஒரு முத்தாக மகிழ்கிறது ஒரு வெண்முத்தாக ஆணி பெருமுத்தோ ஐயாக்கள் ஆண்டமுத்தோ பாண்டி பெருமுத்தோ பாட்டனார் ஆண்டமுத்தோ என்பது போல அது அது ஒரு முத்தாக முகழ்க்கிறது வெள்ளை முத்தாக வெளிச்சம் காட்டுகிறது உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறது அதைத்தான் அவர் ஓமையாக தருகிறார் இங்கே அந்த மழை துளி பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி இந்த சிப்பியான மரியாள் வயிற்றிலே விழுந்து முத்தாக மகிழ்கிறது இயேசு பெருமானாக என்று என்ன அழகான ஓமை பாருங்கள் இப்படி காப்பியம் படைத்தார் சிற்றிலக்கியம் படைத்தார் தமிழில் தொண்ணூத்தாறு வகை பிரபந்தங்கள் என்று சொல்லுவார்கள் சிற்றிலக்கியம் சின்ன சின்ன இலக்கியம் தொண்ணூத்தாறு வகை கலம்பகம் உலா பரணி இப்படி அவர் பாருங்க திருக்காவலூர் கலம்பகம் என்று ஒரு சிற்றிலக்கியத்தை தமிழுக்கு சீர்படுத்தினார் சீராக தந்தார் கலம்பகம் என்று சொன்னால் கலம்னா பன்னெண்டு அந்த கால அளவு களம் மூணு களம் நாலு களம் பன்னெண்டு பகம்னா பாதி பன்னெண்டில் பாதி ஆறு பன்னெண்டு ஆறும் பதினெட்டு பதினெட்டு உறுப்புகளை கொண்டது கலம்பகம் ஆனால் நம்முடைய வீரமாமனிவர் இருபது உறுப்புகளை தந்திருக்கிறார் கலம்பகத்திற்கு ஆமாம் மாற்றம் செய்தார் ஏன்னா தமிழில் பல விஷயங்கள் இருக்கிறதே ஏன் பதினெட்டு இருபது இருபத்தஞ்சு என்று சொல் சொல்ல ஆரம்பித்தார் திருக்காவலூர் கலம்பகம் பெண்களை தலைவியாக கொண்டு பாடுவது கலம்பகம் தமிழ்நாட்டு மரபு யார் இங்கே தலைவி உலகத்திற்கெல்லாம் அடைக்கலம் தருகின்ற அடைக்கல மாதா எந்த ஊர் தெரியுமா அடைக்கல மாதா ஏதா குறிச்சி காவிரி பாயும் கொள்ளிடம் அந்த கொள்ளிடக்கரையிலே அமர்ந்திருக்கிற ஏலாக்குறிச்சி அந்த ஏலாக்குறிச்சியிலே கொண்ட அந்த கோயிலிலே மாதா கோவிலிலே அடைக்கல மாதா அதை பற்றி திருக்காவலூர் கலம்பகம் இப்படி வீரமா முனிவர் அவர்கள் தமிழுக்கு பல பக்கங்களை தந்திருக்கிறார்கள் பல பாதைகளை காட்டியிருக்கிறார்கள் இப்படி அவர் ஒவ்வொரு பூவாய் குறிஞ்சி பாட்டிலே வருகிற தொண்ணூத்தி ஆறு பூக்களைப் போல அவருடைய தமிழ் தொண்டு பல பூக்களை பல மாலைகளை தமிழுக்கு தந்திருக்கிறது அவரை வணங்குவோம் நாம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை செயலாக்க அலுவலர் மாதா தொலைக்காட்சி என் நூற்றி ஐம்பது லஸ் சர்ச் சாலை மயிலாப்பூர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 பூஜ்யம் நான்கு